ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் மதுரை மாவட்டம் வண்டியூர் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் வீர ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார். தீர்த்தம் அழகர் கோவில் தீர்த்தம். ஆகமம் மற்றும் பூஜை பஞ்சராத்திரம். இத்தலத்தில் ஆஞ்சநேயர் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். வைகை நதிக்கரையில் தென்திசை நோக்கி அமைந்துள்ள இத்தலம் வைகை ஆற்றில் பெரு வெள்ளம் பெருக்கு ஏற்படினும் கூட இக்கோவிலின் வாசலுக்கு முன்பாக மட்டுமே தண்ணீர் தொட்டு செல்லும் என்பது இக்கோவிலின் பெருமையாக குறிப்பிடத்தக்க செய்தியாகும். இத்தலத்துடன் இணைந்து சிவன், விநாயகர், நாகர் மற்றும் பாண்டி முனிசாமிகளுக்கு தனிச்சன்னதிகள் உள்ளது. இங்கு நைவேத்தியமாக தயிர் சாதம் படைக்கப்படுகிறது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர்கள் மதுரையில் தமக்கென கோவில் அமைக்க முடிவு செய்து வைகை கரையில் இக்கோவிலை அமைத்ததாகவும், இதற்கென அவர்கள் தனியே ஆஞ்சநேயர் விக்கிரகத்தினை ஆந்திர மாநிலத்தில் இருந்து கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட தொடங்கியதாகவும் செவிப்பழி செய்திகள் கூறுகின்றன. கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், திருமண தடை குழந்தை பேரே இல்லாமைக்கும் தீராத வயிறு வேதனைக்கும் இங்குள்ள ஆஞ்சநேயரை மனம் முருகி வழிபட்டால் அவை விரைவில் குணமாகிறது. மேலும் உடல் பலம் கொடுக்கவும், பயம் நீங்கிடவும், நல்ல புத்தி கிடைக்கவும், நோய்கள் தீரவும், வாழ்க்கை கீர்த்தி பெறவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் நற்பலன் கிடைப்பதாக நம்பப்படுகிறது. எண்ணிய காரியம் நிறைவேறினால் இங்குள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைத்து அர்ச்சனை செய்தும், வடமாலை, வெற்றிலை மாலை மற்றும் துளசி மாலை சாத்தியும் நேர்த்தி கடன் நிறைவேற்றுகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள் மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் விளக்கு பூஜைகளும் நடத்தப்படுகிறது. மேலும் சித்திரை திருவிழாவின் பொழுது அங்க பிரதர்ஷனை நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று வீர ஆஞ்சநேயரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.